ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். 2 நிமிஷம் சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சுவையான ஆந்திரா நல்லக்காரம் பொடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னா இப்போ ஒரு பொருளை நம்ம போட்டுடலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்து தாங்க செய்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு குட்டியாக குறைச்ச தேவைன்னா நீங்கள் இதை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா கூட்டிக்கலாங்க. இது போல் செய்யும்போது இட்லியும் தோசையும் தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரத்துக்கு 1-5 நிமிஷம் நல்லா மீடியமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் ஏகப்பட்ட நம்ம பொடி வெரைட்டி நம்ம போட்டிருக்கோம். நெல்லூர் ஸ்டைல் இட்லி பொடி போட்டிருக்கேங்க. ஆந்திரா பொரியல் பொடி போட்டிருக்கேன். நல்லாம்பட்டி வறுவல் பொடி, மைசூர் ரசப்பொடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆந்திரா நல்லக்காரம் பொடியை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. பூண்டு வாசனையோட செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியமான ஹீட்டில் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வந்திருக்குங்க. இது போல் நம்ம இட்லி பொடி அரைச்சி சாப்பிடும்போது ஒரு துளி கூட மிச்சம் வராதுங்க. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை நீங்கள் செய்யும்போது இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். இட்லி தோசையும் கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 15 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டியாக குறைச்சா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது நெடி வராதுங்க, அதனால் எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஆந்திரா நல்லக்காரம் பொடி நம்ம எண்ணெய் சேர்த்து தாங்க எல்லா பொருளுமே நம்ம வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வேறொரு பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது இந்த பொடிக்கு ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றிட்டு இதை நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி புளியை வந்து எண்ணெயில் வதக்காமல் தாங்க சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் புளியையும் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வறுத்து வச்ச பொருளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வகைகள்லாம் சேர்த்துட்டேன். அடுத்து மிளகாயை சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலையை நம்ம வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா 2 பல்ஸ் வச்சு ரொம்ப குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். 1 கட்டி பூண்டு வந்து உரித்து சேர்த்துக்கிறேங்க. தோலை உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதையும் நல்லா 1 பல்ஸ் வச்சு நல்லா அரைச்சி இது போல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்தோன்னா அருமையான ஆந்திரா நல்லக்காரம் பொடி ரெடிங்க. இது போல் நம்ம செஞ்சு வச்சோன்னா இட்லிக்கும் தோசைக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. பொடி தோசை செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் செஞ்சுட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு 1 மாதத்துக்கு கவலையே இருக்காதுங்க. நம்ம இது போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. கமெண்ட்ஸ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.